ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மொச்சைப்பயிறு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொச்சைப்பயிறு சேர்த்து நம்ம கருவாட்டு குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாழைக்கரடு வச்சு செஞ்சுருக்கேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு செய்யும்போது எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கட் பண்ண டொமேட்டோ 1 கப் அளவு எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. காரசாரமாக கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ரெடி பண்ணும்போது கூட கேழ்வரகு களி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முருங்கைக்காய் 2 எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மொச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். விரலில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறியிருக்கு. மொச்சைக்கொட்டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம குழம்பு செய்கிறதுக்கு அவரைக்காய் மாதிரி இருக்கும், அதை உரித்து சேர்த்துக்கலாம். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வேக வச்சுக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட தனியாக கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னா பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு மசாலாஸ் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1/2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டு இப்போ நல்லா கரைச்சிட்டு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவு சேர்த்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட்டு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்தப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். 3 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு குழம்பு திக்கான பதத்துக்கு வரும். மொச்சக்கொட்டை முருங்கைக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். குழம்போட கலரும் செஞ்சாயிருக்கு. நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஒரு நீளமான வாழைக்கரோடை எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு வாஷ் பண்ணும்போது சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகிடும். கருவாடு சேர்த்தப்புறம் 1 மினிட் லோ ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மொச்சைப்பயிறு கருவாட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோபி எம்பிஎஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.